அஜித் பையன் கிட்ட தலை 62 அப்டேட் கேட்ட ஃபேன்ஸ். கடுப்பான முதல்வர் ஸ்டாலின், திருந்துங்க பாய்ஸ் திருந்துங்க. கொஞ்சம் ராவா விமர்சனிக்கணும் அப்படின்னா, அஜித் ஃபேன்ஸ்க்கு மறுபடியும் வெறி ஆசை கிளம்பிருச்சு. எப்படி வலிமை பட அப்டேட்டை கேட்டு அஜித் டிலே பண்ணப்போ இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டீம் அப்போ கூட கார்ட்லலாம் அப்டேட்ஸ் கேட்டாங்களோ, அதே மாதிரி இப்போவும் தலை 62 படம் பற்றின அப்டேட்ஸ் கேட்டு நச்சரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அஜித்தோட குட்டி பையன்கிட்டே அப்டேட்ஸ் கேட்குற அளவுக்கு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு சிஎம் கடுப்பான விவகாரம் தான் ஹைலைட்டு. 2023 தைப்பொங்கலுக்கு தலையோட துணிவும் தளபதியோட வாரிசும் மோதுச்சு. இதில் ரெண்டுமே சமபலத்தோட ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜனவரி பாதியில் வாரிசு ரிலீஸ் ஆன நிலையில் இதோ ஏப்ரல் பாதிக்குள்ளே தன்னோட அடுத்த படமான லியோட கிட்டத்தட்ட ரெண்டு ஷெட்யூல்ஸ் முடிச்சிட்டாரு தளபதி விஜய். ஆனா அஜித் தன்னோட அடுத்த படம் பத்தின அபிஷியல் அப்டேட்ட கூட இன்னுமே ரிலீஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட்ல விக்னேஷ் சிவன் அப்படின்னு இருந்து அதுக்கப்புறம் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் மகள் திருமேனி அப்படின்னு சொன்னாங்க. அதோட நினைச்சு அப்புறம் எந்த அப்டேட்ஸுமே கிடையாது. சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட டீம் கிடையில ஐபிஎல் போட்டி நடந்துச்சு அப்படின்றதும், இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பரா வின் பண்ணாங்க அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில இந்த போட்டியை பாக்கிறதுக்காக பல சினிமா செலிபிரிட்டிஸ் அண்ட் அரசியல் செலிபிரிட்டிஸ்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் நடக்கிறப்போ லைவ் டெலிகாஸ்ட் அப்போ அவங்களோட காட்சி எல்லாமே டிவியில் பார்த்து ஃபேன்ஸ்லாம் ஆச்சரியம் அடைஞ்சாங்க அப்படின்றதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த வகையில் அஜித்தோட ஒய்ஃப் ஷாலினி அண்ட் அவங்களோட பையன் ஆத்விக், பொண்ணு அனுஷ்காவோட இந்த மேட்சை பார்க்கறதுக்காக ஸ்டேடியமுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம் மு.க. ஸ்டாலின் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த போட்டியை பார்க்க வந்திருந்த நிலையில் சிஎம் குடும்பத்து பக்கத்தில் தான் அஜித் ஃபேமிலியும் உட்காந்து இந்த மேட்சை பார்த்தாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். குறிப்பாக மேட்ச் நடந்துட்டுருக்கப்போ குட்டித்தலை ஆத்விக்கை கேமராமேன் அடிக்கடி கவர் பண்ண அதை டிவியில் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணப்போ அஜித் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே குஷி அடைஞ்சாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை அவங்க வைரல் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை தனுஷ், பிரியங்கா, மோகன் பல சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் நேரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மேட்ச் நடந்துட்டுருக்கப்போ கமெண்ட்ரி ரூமில் வெங்கட் பிரபு நாக சைத்தன்யா வந்து கிரிக்கெட் பற்றியும் அவங்களோட கஸ்டடி படம் பற்றியும் பேசினது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில தான் கேலரியில் இருந்த ஆத்விக்கை பார்த்து அங்கிருந்த அஜித் ஃபேன்ஸ்லாம் 62 அப்டேட் சொல்லுங்க குட்டி தலை அப்படின்னு கூவியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதை கவனிச்ச சிஎம் என்ன சொல்லி கத்துறாங்க அப்படின்னு கேட்க, அவர்கிட்ட விஷயத்தை சொல்ல என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வருத்தமா ரியாக்ஷன் காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி டக்கால்ட்டி வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். அண்ணாமலை டீமை அல்லேக்கா தூக்கி அடித்த அமைச்சர் பிடிஆர், நான் பேசியதாக வெளியான ஆடியோ ஜோடிக்கப்பட்டது என்றும் திமுகவிற்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் அந்த ஆடியோ வெட்டி ஒட்டி சேர்க்கப்பட்டுள்ளது என்று தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக கூறி சமூக வலைதளங்களில் ஆடியோ ஒன்றை பாஜக நிர்வாகிகள் ஷேர் செய்து வந்தனர். இதில் முக்கியமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன், அமர்பிரசாத் ரெட்டி மற்றும் சவுக்கு சங்கர் உள்ளிட்டவர்கள் தங்களது ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் செய்திருந்தனர். இதில் ஹைலைட்டாக வானதி ஸ்ரீனிவாசன் ஆங்கில உரையாடலுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பு அடங்கிய வீடியோவை ஷேர் செய்திருந்தார். சமூக வலைதளங்களில் மட்டுமல்லாமல் அறிவாலய வட்டாரத்தையே அதர வைத்தது. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த விவகாரத்தை